திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி புனித வியாகுலமாதா திருத்தலத்துல பாஸ்கு பெருவிழா அதிவிமர்சையா நடக்கும். பாஸ்கு திருவிழாவோட இறுதி நிகழ்வான உயிர்த்த ஆண்டவரோட சப்பர பவனி மேட்டுப்பட்டி மக்கள் புடைசூல திண்டுக்கல் பகுதி முழுக்க நடைபெறும். இந்த திருவிழால சப்பரங்கள் மக்களோட கைகளால மட்டுமே நகர்த்தி கொண்டு போகப்படுறது கூடுதல் சிறப்பா பார்க்கப்படுது. இந்த உயிர்த்த ஆண்டவரோட சப்பர பவனி மத நல்லிணக்கத்தை மறக்காம நினைவுபடுத்திக்கிட்டு தான் இருக்கு. பேகம்பூர் பகுதிய இந்த சப்பரம் கடந்து வரும்போது பேகம்பூர் இஸ்லாமிய பெருமக்களால தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு தண்ணீர் விநியோகிக்கப்படுறது முதல் நிகழ்வா பார்க்கப்படுது. அந்த பகுதியை கடந்து திண்டுக்கல் ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி வழியா தான் இந்த சப்பர பவனி நடைபெறுது. இந்த சப்பர பவனி மாரியம்மன் கோவில கடந்து போகும்போது மத நல்லிணக்கத்தை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அங்கு நடக்குது. இந்த சப்பர பவனிக்காக மாரியம்மன் கோவில் சார்பில் கோவில் முன்னாடி ஒரு பந்தல் அமைக்கப்படுது. மேட்டுப்பட்டி பங்கு தந்தை அருட்திரு செல்வராஜ், ஆசிரியர் திபூசியஸ், திரு ஆரோக்கியம் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள் இந்த பந்தலுக்கு வந்து சேர்றாங்க. கோவில் நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்படுது. மேட்டுப்பட்டி பங்கு சார்புல பங்கு தந்தை அருட்திரு செல்வராஜ் அவர்கள், ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோவில் பரம்பரை நிர்வாக அறங்காவலர் திருமதி சுபாசினி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார். கோவில் தலைமை பூசாரி உட்பட அறங்காவலர்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுது. அதே மாதிரி மாரியம்மன் கோவில் சார்பிலையும் பங்குத்தந்தை உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள் எல்லாருக்குமே பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுது. இதை தொடர்ந்து சப்பர பவனி கோவில் பக்கத்துல வந்த உடனே மாரியம்மன் கோவிலோட தலைமை பூசாரி கோவில் சார்பில் உயிர்த்த ஆண்டவருக்காக மாலை மரியாதை செய்றாரு. இந்த மாலை உயிர்த்த ஆண்டவனுடைய சொரூபத்துல சாத்தப்படுது. அதே மாதிரி மறுமாலையும் தரப்படுது. அதை வாங்கிட்டு பூசாரி உட்பட அறங்காவலர் குழுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சப்பரத்தை வழி அனுப்பி வைக்கக்கூடிய காட்சி எல்லாரையும் மெய்சில் இருக்க வைக்குது. இந்த நிகழ்வுக்கு பிறகு சப்பரம் அங்கிருந்து கிளம்பி திண்டுக்கலோட நகர்பகுதிக்குள்ள போகுது. இந்த நிகழ்வு பாஸ்கு திருவிழாவினுடைய ஒரு பகுதியா ஒவ்வொரு வருஷமும் பல ஆண்டுகளா தொடர்ச்சியா நடந்துட்டு வர்ற ஒரு நிகழ்வாவே பார்க்கப்படுது. மத நல்லிணக்கத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டா திண்டுக்கல் பகுதியில இந்த நிகழ்வு பார்க்கப்படுது.